ஹே காய்ஸ், டிவிஎஸோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா ஃபேரோ 200 ஃபோர் வால்வ் இன்ஜினா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. டிவிஎஸோட அடுத்த லான்ச் இந்த ஃபேரோ 200 ஃபோர் வால்வ் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 200 ஃபோர் விக்கு கீழே தான் இந்த பைக்கை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் நல்ல கான்ஃபிகரேஷன், சூப்பர்வான டிசைன், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஆனால் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்த ஃபேரோ 200 ஃபோர் வால்வ் இன்ஜினை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டிஆர் 200 ஃபோர் வால் இன்ஜின் பிடிக்குமா இல்லாட்டி MT15 பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அவங்களுடைய மிகப்பெரிய லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபியரோ 200 ஃபோர் வால் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பைக்கை பற்றி பெரிய விதமான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் இந்த ஃபியரோ 200 ஃபோர் வால் இன்ஜினோட ப்ரொடக்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக் வந்து கூடிய சீக்கிரமா நெக்ஸ்ட் இயரோட மிட்ல வந்து லான்ச் பண்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபியரோ 200 ஃபோர் வால்வ் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கும்போது பாத்தீங்கன்னா பெஸ்டான டிசைன் பேட்டர்ல கொடுக்க போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ரோனின் 225 கொடுத்த மாதிரி ஒரு நியூ டிசைன் பேட்டர்ல தான் கொடுக்க போறாங்க. இந்த பைக் முழுக்க முழுக்க பார்க்கும்போது ஒரு டிஃபரெண்ட் செக்மெண்ட் பைக்கை தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெயில் லாம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக்ல கொஞ்சம் டிஃபரெண்டான கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரா தான் இருக்க போகுது, டிஜிட்டலா தான் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்க போகுது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட்டான ஹேண்டில் பாராக இருக்கட்டும், ஸ்டெப் அப் சீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபியரோ 200 ஃபோர் வி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் என்ன இந்த பைக் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 140,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 170,000 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ 200 ஃபோர் வால்வ் இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இன்னும் நமக்கு ஒரு 1 இயர் டைம் இருக்கிறதுனால 200 ஃபோர் வால்வ் இன்ஜின் ஆர்டிஆர் மாடலுக்கும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கப்பல் ஆஃப் தௌசண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு 7,000 10,000 வரைக்கும் 200 ஃபோர் வி ஆர்டிஆர் மாடலிருந்து நமக்கு ஃபியரோ 200 ஃபோர் விக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஒரு 10,000 டிஃப்ரெண்ட்டில் தான் இந்த ஃபியரோ 200 ஃபோர் வால்வ் இன்ஜினை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். 198 cc ஆயில் கூல்ட் இன்ஜின் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் டிவிஎஸ் பார்த்திங்கன்னா ஆயில் கூல்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்னு பார்த்தீங்கன்னா 21 horsepower வந்து 9,000 rpm-லையும் 16.8 நியூட்டன் டார்க் பார்த்தீங்கன்னா 8,000 rpm-லையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த பைக்லையும் ரைடிங் மோட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்க போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ், அர்பன், ரெயின் அப்படிங்கிற மூணு ரைடிங் மோட்ஸ் வந்து இந்த பைக்கில் மகளாவில் இருக்க போகுது. முக்கியமான விஷயம், இந்த பைக்கில் வந்து 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுதான் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னு நான் சொல்வேன். டிவிஎஸோட நீங்கள் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V எடுத்தாலும் சரி, 204V எடுத்தாலும் சரி, அதிகபட்சமாக 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபியரோ 200 ஃபோர் வால்வ் இன்ஜினில் நமக்கு 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இந்த பைக்கில் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 40 km/l க்ளோஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். மைலேஜ்னு பார்க்கும்போது இவ்வளோ தாங்க, 35-40 km/l. டாப் ஸ்பீடு 125 km/h தாராளமாக இந்த பைக்கலையுமே போக முடியும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ஏபிஎஸோட அவைலபிளாக இருக்க போகுது. டிவிஎஸோட யூரோ குரூப் அந்த டயர்ஸ் தான் இந்த பைக்லையுமே யூஸ் பண்ண போகிறாங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 90x90 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், 130x70 செக்ஷன் டயர் தான் ரியர்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட் பைக்கில் எல்லாமே டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டயர் டைப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டியூப்லெஸ் அலாய் வீல் தான் கொடுக்க போகிறாங்க ரேடியல் டயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணி. அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம், சூப்பரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். லைட்டிங் செக்ஷனும் பார்த்தோம், எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லான லைட்டிங் செக்ஷன் இருக்க போகுது. டெய்ல் லைட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ புதுசான டெக்னாலஜி நம்ம எதிர்பார்க்கலாமா, புதுசான என்ன டெக்னாலஜி எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கில்
கிளஸ்டரில் மட்டும் இல்லாமல் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புது விதமான டெக்னாலஜிஸ் வந்து டிவிஎஸ் இந்தியாலேயே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு டைமென்ஷன்ஸ்லாம் இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. முக்கியமான விஷயம் இதோட சஸ்பென்ஷனுங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்க போகிறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் அவைலபிளாக இருக்க போகுது. கண்டிப்பாக ஹார்னட்டாக இருக்கட்டும், ஹோண்டாவோட இது பஜாஜோட பல்சர் மாடலாக இருக்கட்டும், இல்லை யமஹாவோட MT15 இருக்கட்டும், எல்லாமே இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம யோசித்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபியரோ 204 வால் இன்ஜின் அந்த மாதிரி. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.